చిన్నది చూడటం ముఖ్యమైనది. இப்போ எப்படி பிஜாச்சாரம்னு சொல்லலாம். திருமூலர் வந்து ஒரு மந்திரத்தில் சொல்கிறார், அவர் இது தாந்திரிக சாஸ்திரம் திருமந்திரங்களுக்கும் தாந்திரிகம். இப்போ நம்ம சொன்ன போது தாந்திரிகம் அவர் தமிழில் சொல்கிறார், அவர் சிம்பிளாக சொல்கிறார். இப்போ வந்து ஒரு மந்திரம் இருக்கு, கூத்தே சிவாய நம, கூத்தே கூத்தே சிவாய நம மசிவாய, கூத்தே சிவாய நம மசிவாய. திருப்பி திருப்பி சொல்லியிருந்தேன்னா திருப்பி வர்றது அது மசிவாயுன்னா தலைக்குள்ள வர்றது மாற்றி, கூத்தே சிவாய நம மசிவாயன்னு சொல்றாரு. ரெண்டாவது கூத்தே சிவாய நம கூத்தே ஈ ஊ ஆ ஏ ஓ சிவாய நம கூத்தே ஈ குறிப்பிடுது மதுரை சொல்றது கூத்தே ஈ ஊ ஆ ஏ ஓ சிவாயனமா சிவாயனமா. மூணாவது வந்து கூத்தே ஈ ஊ ஆ ஏ ஓ நம சிவாய கோல் ஒன்று மாறு. என்ன அர்த்தம் பாருங்க, இந்த எழுத்துக்கள் வந்து பி இது வந்து பீஜாச்சாரங்கள் உயிர் எழுத்துக்கள் ஆ ஈ ஊ ஏ ஓ உயிர் எழுத்து அஞ்சு உயிர் எழுத்து. இந்த அஞ்சு உயிர் உயிர் எழுத்துன்னு ஏன் பேர் கொடுக்குற தமிழ்னா, இப்போ தமிழ் பண்பேற்ற சொன்னார்ன்னா உயிர் எழுத்து இல்லாமல் வார்த்தை சந்தர்ப்பம் முடியாது, எழுத முடியாது, உயிர் எழுத்து இல்லாமல் எழுத முடியாது. ஆனால் அது ஒரு அர்த்தம், ஆனா அந்த எழுத்துல உயிர் உணர்வு எழுத்துக்கிறது உயிரெழுத்து அது வாஸ்தவம். ஆனா உயிர் உயிர் உணர்வு இருக்குன்னா அது வந்து தெய்வீக எழுத்து பிஆட்டம் அதுதான். அதனால ஆன்னு சொன்னா இது மூலாதாரத்தை கொடுக்குது, ஆ ஆ ரெண்டு சொல்லணும், ஆ ஆ மூலாதாரம் கொடுக்கிறது இந்த பிஆட்டம். ஈங்கிறது மணி கூட வச்சிருக்கோம், சுவாதிசாரமும் சேர்த்து தான் ஆகுதான் எடுத்து ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்கு ஒரே இது தான். ஈங்கிறது மணிபூரக சக்கரம் எழுப்பும், ஊங்கிறது ஹிருதய சக்கரம், ஏங்கிறது கண்டம், ஓங்கிறது ஆக்கியம், ஓவோட ஓம் சேர்த்தா சாஸ்திரம் இதுதான். இது பீஜாட்சம் திருமூல சொல்கிறது. ஸோ இந்த அச்சங்கள் சொல்லிட்டே இருந்தேன்னா பாம்பு எழுந்து ஆறு சொன்ன ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆறு சொல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும். நான் சொல்லியதுன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு பார்த்து என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு போயிட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆ நான் சொல்லி இப்பவும் சொல்லிட்டே இருந்தேன். அதனால ஆ வந்து ஈ மாதிரி ஒரு ஆறு மாசம் ஒரே சொல்லிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த உணர்வு இன்னொன்று சொல்றாரு. ஆறு சொல்லும்போது சொல்லியிருந்தேன்னா அங்கே இருக்க நரம்பு மண்டலம் இருக்கிற ஒன்று எழுத்து அதுதான் உங்கள் அறிகுறி. ஸோ இந்த எழுத்து வந்து வேலை பண்ணுது நரம்பு சுற்றி வர இந்த சதை நரம்பு ஒன்று எழுத்துக்கு. இதே மாதிரி ஈன்னு சொல்லும்போது இங்கே இருக்கு நரம்பு வந்து எழுத்துக்கு ஊர் இதே மாதிரி ஏ இதே மாதிரி அதே காலத்தில் இருந்து இருக்கும் உள்ளே இருக்கும் நல்ல நல்ல எழுத்தும் பிரபஞ்ச சிருஷ்டியே நம்ம உடம்புக்குள்ள அழகு ஏழு உலகங்களுடைய சக்தி பூரா வந்து இந்த ஏழு ஆதாரங்கள்ல இருக்கு. ஆனா இங்க உள்ள இந்த மூலாதாரத்தின்
குண்டலினி சக்தியில ஏழு லோகங்களுக்குடைய தெய்வீக சக்தி பிராண சக்தியா பிராண சக்தியாக இந்த பிஜாபி அம்மன் வழியா வந்து நம் உடம்பு பொருளே போகுது. சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள பாஞ்சுட்டே இருக்கு. நம்ம இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு உள்ளது வந்து அதுக்கு மேல அந்த பக்கம் இல்லைன்னா பக்குவத்தை பொறுத்து பக்குவம் அடையாடையே அந்த சக்தி நம்ம வந்து குண்டலி பாம்பு மேல ஏறி ஆறு நாள காலை குண்டலி பாம்பு மேல ஏறி வரும். ஆனா அதுல வந்து ஆபத்து இருக்கு. காஷ்மீர்ல வந்து ஒரு யோகி கோபின்னு அவர் வந்து திசை மாறி போயிருச்சு சக்தி ஏறும்போது 30 வருஷம் படத்து கோமாட்சி கோமாவில் படுத்து எந்திரிக்க முடியல எந்திரிக்க முடியாது. அப்புறம் வந்து இன்னொரு குரு மூலமா சிகிச்சை பண்ணி பின் எனக்கு புஸ்தகம் எழுதியிருக்காரு. படத்தில் ஓவியர்கள் இந்த குண்டல் சக்தி பற்றி புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப அனுபவம் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி ஆபத்துகளும் இருக்கு. குரு அவர்கள் வந்து பயப்பட வேண்டியிருக்காங்க. நீங்கள் தான் அறுப்பஞ்சு அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்டமான விஸ்வ சுருக்கியை நம்ம உணரக்கூடாது. இந்த ஏழு சக்கரங்கள் ஏழு லோகங்களுடைய சக்தி வந்து பிராண சக்தியா இந்த குண்டலினி அம்மன் விஜாங்கி அந்த வழியா வந்து உள்ளே இருக்கே. வணக்கம் நன்றி. அவர்களுக்கும் நமது நன்றி வந்தோம். அனுப்பிப்பொழுது ஜோதி வழிபாடு வருகின்ற 2/10/2012 அன்று அழகுமையில் சாலையில் செல்கின்ற வழியில் அருட்பெரும் ஜோதி ஆலயம் ஒன்று இருக்கின்றது. நம்ம ஜோதி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அமைந்த அருட்பெரும் ஜோதி ஆலயம் அக்டோபர் 2 அன்று நடைபெறுகின்றது. எனவே அனைவரும் அங்கு வந்து பீரும் கிரகம் செய்கின்ற வழி உங்களை நினைவு என்று கேட்டுக்கொள்கின்றோம். 3ஆம் தேதி பூசம் நடைபெறும் வடலூரில். 3ஆம் தேதி பூசம் யாரும் வைத்துக் கொள்ளுங்கள். காந்தி ஜெயந்திக்கு வரலாறு நமது இந்திய நன்மை நிர்வாகிகளும் பூசை வழிபாடு நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். இதை தவிர்த்து 5ஆம் தேதி அவரது கன்னியாகுமரியின் கல்யாண மண்டபத்திலும் அங்கும் சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றது. சொற்பொழிவு நடைபெறுகின்றது. நமது முதியோர்களும் அன்பழகி அவர்கள் வந்து இந்த ஐயாவுடைய வழிபாட்டு நாள் வந்து 3/10/2018 செவ்வாய்க்கிழமை என்று வைத்திருக்கின்றார்கள். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் அகவல் பாராயணம் கொடியேற்றம் மற்றும் சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெறுகின்றது. ராமானுஜமையா அவர்கள் வந்து இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்கின்றார்கள் சொற்பொழிவை. இந்த சொற்பொழிவில் தலைப்பு வள்ளலாரின் சாகாத்தலை ரேகாக்கால் திரு சங்கரானந்தம். தலைப்பு தீபகாரண்ய மோசர்களின் திறவுகள் திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள். தலைப்பு மதம் புத்த சம்மாக விளக்கவுரை திரு விஜயராமன். ஆன்மனிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் திரு குலவர் இக்பால் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுகின்றார்கள். நண்பர்கள் 12 மணிக்கு அன்னதானம் அடைகிறோம். இந்த அன்னதானத்தை துவக்கி இருப்பவர்கள் திருமதி ஏஆர் மாலட்சுமி கண்ணன், தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் வகுதணி தமிழ்நாடு, திரு சரவணன் வெங்கி கீழ மாநாட்டு வீதி, திரு கே அமிர்தலிங்கம் சென்னை, திரு கண்ணையா முருகேசன் பெற்றோர் ஆகியோர்கள் அனைவரும் இந்த அன்னதானங்களாக பங்கேற்று பெரும் சிறப்பாக நடந்து தர இருக்கின்றார்கள். இன்னிசை கச்சேரி தெய்வீக காணும் கோபால் குழுவினர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பூரா நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வந்து நமது அன்பழகி பெருமாள் பெருமாளையா நடத்துறது சொல்லுங்க.
இன்னும் இதை தவிர்த்து முற்றுவதல் என்ற ஒரு நிகழ்ச்சி நமது அரும்பலூர்ல வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்றாங்க எல்லாத்துக்கும். திருப்பரங்குன்றம் பக்கத்துல நிலையூர் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, அச்சம் துயர் தவிர்த்து தருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக